வணக்கம், நான் தேவகுமார். இப்போ நான் சொல்கிற விஷயங்களில் ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாகவே மன்னிச்சிருங்க. ஸோ இன்றைக்கி பர்மனெண்ட் ஜாப் அடையிறதுன்றது ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. பார்த்திங்கன்னா நிறைய போட்டி வந்துருச்சு. ஸோ பர்மனெண்ட் ஜாப் வேக்கன்சியும் ரொம்ப சுருங்கி போச்சு. எல்லா இடத்துலையும் அப்ரெண்டிஸ், ட்ரெயினி, நீம் இதே மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அது கம்பெனிக்கு லாபம், ஸோ நமக்கு நஷ்டம். ஸோ பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் ரொம்ப சுருங்கி போச்சு. அதுவும் பெரிய கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஜாப்ன்ற ஒரு விஷயமே இல்லாமையே போகுது. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் மட்டும்தான் பர்மனெண்ட் ஜாப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங்கில் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே ஸோ ட்ரெயினியாகவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம எப்படி பர்மனெண்ட் ஜாப் அடையிறது, அதுவும் ஒன் ஆர் டூ வேகன்சி இருக்கிற விஷயத்தில் நம்ம எப்படி அடையிறது? ஸோ பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே ஜாப் தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள்லாம் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் எங்கே ரிஜெக்ட் ஆகுறீங்க? நீங்கள் ரிசியூம் அனுப்பின உடனே ரிஜெக்ட் ஆகுறீங்களா, இல்லை அவங்க உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அங்கே ரிஜெக்ட் ஆகுறீங்களா? ஸோ இன்டர்வியூவில் இல்லை கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்லாமல் ரிஜெக்ட் ஆக ீங்களா, இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோ, ஸோ இல்லை ஹெல்த் ஓரியண்டாவோ எங்கே நீங்கள் ரிஜெக்ட் ஆகுறீங்கன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஜாப்லேயாவது நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்லேயே கூட பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல தோப்போம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தோக்க மாட்டோம். ஏன்னா நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம லேர்ன் பண்ணி ஸோ முன்னாடி போய்கிட்டே இருக்கணுமே தவிர, ஸோ நம்ம லேர்ன் பண்ணாமல் ஒரே இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு இருந்தால் ஸோ ஒரு வருஷம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஃப்ரெஷராக, ஸோ ரொம்பவே கஷ்டம். ஸோ டிசம்பர் மாதம் வந்துருச்சு, இன்னமும் நீங்கள் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பாகவே ஜாபை தேடுறது முக்கியம் இல்லை, அதை எப்படி தேடுறோன்றது தான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட ரிசியூம். ஸோ பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். உங்களோட ரிசியூமை பர்ஃபெக்டாக நீங்கள் ரெடி பண்ணுனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிசியூம், ஸோ நெட்டில் கிடைக்கிற எல்லா ரிசியூம்ஸையும் பாருங்கள். அதில் எது உங்களுக்கு பிடிக்குதுன்னு யோசிங்க, எது வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு யோசிங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் நீங்கள் ரீமாடிடேட் பண்ணி ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றுங்க. ரெண்டாவது விஷயம், ஸோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அந்த ஹெச்ஆர் கேட்குற எல்லா கேள்விக்கும் நீங்கள் ஆன்சர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது எவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்கன்றது தான் ஒரு விஷயம். மூணாவது விஷயம், உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அவங்க உங்களை கேட்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பசங்களில் மேக்ஸிமம் இந்த பர்மனெண்ட் ஜாப் தேடுற கேட்டகரி எப்படி இருப்பாங்கன்னா அப்ரெண்டிஸ் ட்ரெயினி முடித்தவங்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நம்ம இந்த கேள்வி கேட்டோன்னு வைங்க, உங்களோட ப்ரீவியஸில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா அவங்க சொல்கிற ஒரு பதில், ஸோ நான் இந்த மாதிரி ஸோ நெட்டு மட்டும் மாட்டிக்கிட்டு இருந்தேன் 8 hours சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு போல்ட் இருக்கும், அதே தான் 8 hours நான் பண்ணேன், நான் ஹெச்ஆர் கிட்டே சொன்ன உடனே ஹெச்ஆர் முடிவு பண்ணிவிடுவார் இந்த கேண்டிடேட் நமக்கு தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா ஒரே வேலையை 8 hours ஒரு வருஷம் ஒரு பையன் செஞ்சுருக்கானா அவங்ககிட்ட இருந்த எல்லா ஸ்கில்லும் மறைஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாகவே கரெக்டு தானே, அவர் திங்க் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ அதனால் நம்ம சில நேரத்தில் சில பொய்கள் சொல்லணும். ஒருவேளை நீங்கள் ஒரு அப்ரெண்டிஸாவோ ட்ரெயினியாவோ ஒரே வேலையை 8 hours செஞ்சவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே அந்த விஷயத்தை ஹெச்ஆர் கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ஸோ 8 hours பண்ணலாம் சொல்லாதீங்க. ஸோ நீங்கள் அந்த வேலை பண்ணது பண்ணதாகவே இருக்கட்டும், அதோட நீங்கள் அந்த கம்பெனியில் பல பேரை பார்த்துருப்பீங்க, பல பேர் பல வேலைகளை செஞ்சுருப்பாங்க, அதில் நீங்கள் எந்த வேலை ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தான் செஞ்சீங்க. ஸோ நான் ஒரு இன்சார்ஜாக இருந்தேன், ஸோ நான் பெயிண்ட் ஷாப்பில் இன்சார்ஜாக இருந்தேன், இல்லை வந்து ஸோ நான் ஸ்டோர் கீப்பராக இருந்தேன். ஸோ பல விஷயங்களே நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் வெல்ஃபேர் ஆஃபீஸராக இருந்தேன், சேஃப்டிக்கு நான் ஒரு இன்சார்ஜாக இருந்தேன், ஸோ என்கிட்ட கொடுக்குற 5 members நான் தான் வந்து குவார்டினேட் பண்ணுவேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த கம்பெனியில் என்ன பார்த்தீங்களோ அதை உங்கள் ஸ்கில்லோடு நீங்கள் ஆட் பண்ணி தான் சொல்லணும். ஸோ சர்டிஃபிகேட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா பிரதர் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்க போது, டெக்னீஷியன் இன் பாடி ஷாப், டெக்னீஷியன் இன் அசம்பிளி, அவ்வளோதான் இருக்கும். இல்லைனா இன்ஜினியரிங் அவ்வளோதான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் வாய் திறமையால் தான் இந்த ஜாபெல்லாம் பெற முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ பேசியே தான் நாட்டை பிடிச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஜாபை நம்மளால் பிடிக்க முடியாதா? அது ரொம்ப சாதாரண விஷயம். இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாக்கூரி ஆப்பில் இருக்குது, லிங்க்டின் இருக்குது, இன்னும் நிறைய ஆப் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம எந்த இடத்துல ஜாப் வேணால் தெரியலாம், ஆனால் எந்த ஜாப்புமே உண்மையானதா உண்மை இல்லையான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க பணம் கேட்குறாங்கன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிடணும். ஸோ பார்த்திங்கன்னா மற்றபடி ஃபுல்லாக நம்ம வந்து ஸோ ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டு அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களோட ரிசியூமை டே டு டே அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நான் என்னை பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய தம்ப்நெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக்கிறதுக்கு நானும்
ட்ரை பண்ணுவேன். ஸோ பல விஷயங்கள் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் உங்களோட ஹெச்ஆர்கிட்ட உங்கள் கிட்டே போனோம்னா அவருக்கு அட்ராக்டிவாக ஆகணும்னா நீங்கள் பல விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்யும் போது தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ உங்களோட ரிசியூம் தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஒரு டூல். ஸோ ஹெச்ஆரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு செகண்ட் டூல் பார்த்திங்கன்னா, ஸோ சில பொய்கள் நம்ம சொல்லணும். அது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதே சமயம் ஓவர் பொய் சொல்லாதீங்க, மாட்டிப்பீங்க. மூணாவது விஷயம், நெட்ஒர்க். உங்கள் கிட்டே இருக்கிறவங்கள கண்டிப்பாகவே நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட, ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸில் யாராவது வந்து ஒரு பெரிய ஹை அத்தாரிட்டி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட டச் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களோட ப்ரீவியஸில் உங்களோட சூப்பர்வைசர் அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே இருந்தவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் வச்சு அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது அவங்க நமக்கு யூஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாருக்கூடையும் டச் ஆகுங்க. நெட்ஒர்க் இஸ் அ ரொம்பவே பெரிய பலம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.